எங்கள் அப்பாட்டு சொன்னார் என்கிட்ட கடைசியாக நான் வந்தபோது நான் திரும்பி வரத்துக்குள்ளே எங்கள் அப்பா இங்கே வந்துட்டார் எங்கள் அப்பா சொன்னார் இருந்தார் கஷ்டமாக இருக்கும் எங்கள் அப்பா அப்போ சொன்னார் ஒன்னால் அப்போ கிரிக்கெட் பைத்தியம் நாங்கள்லாம் இப்போவும் கிரிக்கெட் பைத்தியம் ஹோம் கிரவுண்டில் ஒன்னால் செஞ்சுரி அடிக்க முடியலன்னா நீ வெளிநாட்டில் போய் என்ன செஞ்சுரி அடிச்சு கிழிக்க போறேன்னா கரெக்ட் அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் படிக்க வேணா போகலாம் அதுக்கப்புறம் திரும்பி வந்துடலான்னு சரின்னு மண்டே மண்டே அடிட்டு எங்கள் அப்பா சார்ட் அக்கௌண்டன்ஸி படிக்க சொன்னார் நான் இன்ஜினியரிங் பண்ணேன் தப்பா இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே படிப்பேன் வாணான்னு விட்டேன் அதனால அதோட நம்ம அமெரிக்கா கணக்கு முழுப்பு பட் அதை படிக்கும் போதே எனக்கு என்ன தெரிஞ்சிடுச்சுன்னா இவங்கெல்லாம் எந்த ட்ராப்பில் போவாங்கன்னா அங்கே நாலாயிரம் டாலருன்னு சம்பளம்னு வச்சுக்க பத்தாயிரம் டாலர்னே சம்பளம் வச்சுக்க உடனே பென்சில் பேனெல்லாம் எடுத்து அப்படியே பத்து இன்ட்டு எண்பதுன்னு போட்டு போட்டு ஒரு கணக்கு எனக்கு எட்டு லட்ச ரூபா சம்பளம்மா ஆனால் அங்கே பத்தாயிரம் டாலர் வாங்குறது இங்கே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறது